வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடி. குரு வாழ்க, குருவே சொல். இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். உலக சமுதாய சேவா சங்கம் திருநெல்வேலி மண்டலம் இணைய வழி சேவையில் இணைய வாய்ப்பு அளித்த மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்களுக்கும், தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அருள்நிதி ரத்னா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி டொமினிக் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கும், தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேராற்றலோடும் பேரறிவோடும் நம் அறிவையும் ஆற்றலையும் இணைத்து கொண்டு அவ்வறிவே அவ்வாற்றலே நம் அனைவரையும் வழிநடத்த சங்கல்பம் மேற்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். வாழ்க வளம். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவின் இருப்பிடம். சுவாமிஜி அழைப்பு கவி ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல அழைப்பு கவி என்ற தலைப்புல இந்த பாடலை கொடுத்திருப்பாங்க. அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இந்த முறை அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வரிகள்ல அந்த அறிவின் இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவின் இருப்பிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இன்ப நிலை அது இன்பமா இருக்கும், ஏக நிலை அது ஒரே ஒரு நிலை தான், ஏகமா எங்கோ நிறைந்த நிலை அதுதான் அன்பு நிலை, அந்த நிலைய அறிந்திடலாம் என்று அப்படின்னு சொல்லி அழைப்பு கவி கொடுத்திருப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகள்ல, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோ, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோ, அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம்னு கேள்வி கேட்பாங்க. இந்த தின்று திரிந்து உறங்குவது எது அப்படின்னு கேட்டாக்க, மனிதர் அல்லாத மற்ற உயிரினங்கள் தான் தின்று திரிந்து உறங்க செய்யும், நாம அதை விட கொஞ்சம் உயர்வானவர்கள். அதான் சொல்லுவாங்க, உண்ணவும் உறங்கவும் பிறந்தன மற்றைய உயிரினங்கள், எண்ணவும் இறங்கவும் பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தின்று திரிந்து உறங்குறதுக்கு பிறக்கல ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் எப்படி உணர்ந்தோம், தினசரி வாழ்க்கைய அறிந்து அனுபவிக்கணும் அப்படின்னாக்க, இன்னைக்காவது விரைந்து எழுச்சி பெற்று உய்யணும், எதுல எழுச்சி பெற்று உய்யணும், அறிவுல எழுச்சி பெற்று உய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லி, அடுத்து அந்த அறிவு எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து வரிய ஸ்டான்ஸால சுவாமிஜி சொல்வாங்க. பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணு அறிந்து சுடர் காரக மௌன பவத்தில் நிலை பெற. அந்த அறிவினுடைய இருப்பிடத்தை நம்ம அறியணும் அப்படின்னாக்க, எதுல நிலைத்து நிக்கணும்னு சொல்றாங்க, தாரக மௌன தவத்துல நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல நமக்கு இந்த மூணு உடலை பத்தியும் சொல்லுவாங்க, அதாவது தூல உடல், சூக்கும உடல், காரண உடல், அந்த மூணு இதுல வந்திருக்கு. அதுல பூரணம், காரணம், ஆரணம், தாரகம், அது எல்லாமே எது அப்படி எதை குறிக்கக்கூடிய பொருள்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்த வெளியை குறிக்கக்கூடிய பொருள் தான். பூரணம்னாலும் சுத்த வெளி, மெய்ப்பொருள், இறைநிலை ஆதிதான், காரணம் அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம், அதுதான் ஆரணமாகவும் இருக்கு, அதுதான் தாரகம். தாரகம் அப்படிங்கும் போது முழுமுதற் பொருள், அதுதான் எப்படி வந்திருக்கு, தூலமாகவும் வந்திருக்கு, தூலத்துக்குள்ள சூக்குமமாகவும் இருக்கு, சூக்குமத்துக்குள்ள காரணமாகவும் இருக்கு. அதை அறிந்து இன்பம் முரணும் அப்படின்னாக்க அந்த மௌன நிலையில ஆழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல தொடர்ந்து வரும். அடுத்த வரியில பார்த்தோம் அப்படின்னாக்க, எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும், எத்தனை இன்பங்கள் இந்த உலகத்துல இருக்கு, அதாவது இந்த பூமியில, அதே மாதிரி இந்த பேரண்ட முழுசுமே எத்தனையோ இன்பங்கள் இருக்கு, அதன் அருள் ஆட்சியாக நிறைந்துள்ளான். அத்தனை இன்பத்தையும் அருளக்கூடிய அருள் 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 செய்து ஆட்சி செய்து கொண்டு யார் இருக்கிறா அப்படிங்கும்போது அந்த இறைவன் தான். அதை எப்படி நம்ம அனுபவிக்கலாம்னா, அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற, நம்முடைய அறிவை விரித்து எல்லாத்தையும் அனுபவிச்சு இன்புறலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வரிகள்ல சொல்வாங்க. இதுதான் இன்னொரு இடத்துலயும் சுவாமிஜி, ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி செய்யாமலேயே இறைநிலை எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது, அதுதான் அறிவாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அறிவு தான் எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அந்த அறிவு என்னுடைய இருப்பிடம் எது அப்படின்னாக்க, சுத்தவெளி, மெய்ப்பொருள். அதை அடைவதற்கான மார்க்கம் தான் மௌனம். அதுதான் இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இதுல சில கேள்விகளை எழுப்பி அதற்கு விடையாக இந்த சிந்தனையை அமைச்சிருக்கிறோம். அதாவது அறிவு பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அறிவு தான் தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எப்படி உணர்ந்து அதை எப்படி விளக்கியிருக்காங்க, சுவாமிஜி அதை எப்படி எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் வல்ல அந்த இறையே நமக்குள்ள அறிவா இருந்தோ ஏன் நம்மால உணர முடியல, உணரணும் அப்படின்னாக்க என்ன தேவை, யாருடைய உதவி நமக்கு அவசியமா இருக்கு, அதோடைய அடித்தளம் என்ன அப்படிங்கிறத கேள்விகளை எழுப்பிட்டு அதுக்குதான் விடையாக இந்த சிந்தனை நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல அறிவு அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, தமிழ் அகராதியில அறிவு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அறிவுன்னா ஞானம், உணர்வு, அறிய வேண்டியது, அறிய வேண்டியவை, ஆன்மா, கல்வி, போதனை நெறி அப்படின்னு பல பொருள் கூறியிருக்கிறாங்க. அறிவுங்கிறதுக்கு இவ்வளவு பொருளும் தமிழ் அகராதியில காணப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் தமிழ் அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நேற்றைய துன்பத்தை இன்றைய இன்பமாக மாற்ற உதவும் கருவிதான் அறிவி அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய துன்பத்தை இன்றைய இன்பமாக மாற்ற உதவும் கருவிதான் அறிவு. அதுதான் வள்ளுவர் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னுமே வள்ளுவர் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த பொருள் எந்த தன்மை உடையது என்றாலும் அந்த பொருளுடைய உண்மையான தன்மையை காண்பதுதான் அறிவு அப்படின்னு அந்த வரியில சொல்றாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை ஒரு சிறிய உதாரணத்துல பார்க்கலாம். இப்ப கடல் பார்த்துருக்குறோம், கடலுடைய ஆழத்துல அதனுடைய நீர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீல நிறமா இருக்கும். ஆழம் குறைஞ்சிருக்கிற இடத்துல கடல் நீர் எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை நிறமா தோணும். அதுவே அந்த அலை நீரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அது முத்து போல வெள்ளை நிறமா இருக்கும். அள்ளி பார்த்தோம்னா நிறமே இல்லாம தோணும். அப்ப கடல் நீர் தான் ஆழத்துல நீல நிறம், ஆழம் குறைஞ்ச இடத்துல பச்சை நிறம், அலை நீர் வந்து முத்து மாதிரி வெள்ளையா இருக்கும், ஆனா அள்ளி பார்த்தா என்ன தெரியும், நிறமற்று தோன்றும். அப்ப உண்மை என்ன அப்படின்னாக்க, நீருக்கு நிறம் இல்லை என்பதுதான். இதை கண்டுபிடித்து மகிழ்றது தான் ஆராய்ச்சி, அதுதான் அறிவினுடைய செயல். இதைத்தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லி குரல்ல சொல்றாங்க. உண்மை பொருளை காண்பதுதான் அறிவு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சுவாமிஜி காந்த தத்துவத்தோடைய முன்னுரையில சொல்லியிருப்பாங்க, மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு பேரறிஞர் மாணவர்களிடம் எந்த உண்மையை நீங்க உணர்ந்தா அதன் மூலம் இந்த பேரியக்க மண்டல ரகசியங்கள் அத்தனையும் அறிய முடியுமோ அந்த அறிவை உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முன்னுரையில சொல்லியிருப்பாங்க. அந்த பேரறிவு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆழ்ந்து சிந்தனை செஞ்சு பார்த்தா அது பிரணவம் அப்படிங்கிற சொல்லால விளக்கிய காந்த தத்துவ ஞானம் தான் அப்படிங்கிறது விளங்கும்.
அப்ப மெய்ப்பொருளாகிய இருப்பு அந்த காந்த ஆற்றலுடைய இருப்பு நிலைதான் எல்லாவற்றிலும் அறிவாக செயல் புரிகிறது அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப அறிவினுடைய இருப்பிடம் எதுன்னா அருட்பேராற்றல் தான். எங்கும் நிறைந்த அது நம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் சுவாமிஜி நமக்கு அகத்தவம் கொடுத்திருக்காங்க. அதுதான் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, மெய்ப்பொருள் உணர்த்துவதே மேலான கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அறிவு ஆரம்பத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றாங்க. அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலை, இதுதான் அறிவின் வறுமை மூணுன்னு சொல்லுவாங்க. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அஞ்ஞானம் தான் அறிவினுடைய ஆரம்ப நிலை. எதை பத்தியும் எதுவும் அவ்வளவா தெரியவே தெரியாது, அது குழந்தை இயல்பு மாதிரி. அப்புறம் விஞ்ஞானம் அறிவின் வேக நிலை, இப்ப வளர்ந்திருக்கிற விஞ்ஞானம் எல்லாமே அறிவினுடைய அந்த வேக நிலை. மெய்ஞானம் அறிவதனின் பூரணமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ஞானம்னா உண்மையான ஞானம், அதுதான் அறிவுடைய பூரணம். இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் எண்ண நிலை, இந்த ஞானம் மூன்றும் இயற்கையுடைய எண்ண நிலை. அப்ப அந்த அஞ்ஞானம் அகலணும் அப்படின்னாக்க, மெய்ஞானம் நமக்குள்ள மலரணும் அப்படின்னாக்க, அதுக்கு எந்த அறிவு பயன்படும் அப்படின்னாக்க, உலகியல் அறிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இங்க பேசுவதெல்லாம் ஆன்மீக அறிவு தான். அறிவுனாலே அது ஆன்மீகம் சார்ந்தது தான் அறிவு. அதனாலதான் சுவாமிஜி ஒரு பாடல்ல, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவில் அன்போடு இணைந்துள்ள அறிவோர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு காந்த தத்துவ பாடல்ல சொல்லி வாழ்த்துவாங்க நம்மள. அதுல நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நல் உடலை, நம்மளுடைய உடலை, பேரியக்க மண்டலத்தையும் ஆட்சி செய்வது எது அப்படின்னு கேட்டா, வான் காந்தம் ஜீவகாந்தம் தான். அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வல்ல தூய வெளியும் விண் விரிவலை என்று உணர்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. வான் காந்தமும் ஜீவகாந்தமும் சேர்ந்துதான் நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மெய்ஞான நமக்குள்ள மலரணும் அப்படின்னாக்க, அந்த ஆறாவது அறிவு சிறப்புக்கு வரணும். நலம் தீது காரணங்களை உணரும் அதை யூக நல்ல ஆற்றல் எனும் ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நில மீது மனிதர்களுக்கு மட்டும்தான், மாந்தருக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க, நம்மை அடக்கம் பெற்றுக்கொண்டு நுண்ணிய நிலைக்கு வந்து வந்து நாம் ஒரு தளர்ந்த நிலையில் இருந்து கொண்டு அதிலிருந்து நோக்கினால் அதைவிட உயர்வானதெல்லாம் நன்கு புலப்படும். இதுதான் உணர்வு அல்லது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அடக்கமா வச்சுக்கணும், அந்த நுண்ணிய நிலைக்கு வரணும். தவத்துல போறோம் இல்லையா, நுண்ணிய நிலைக்கு வந்து அது மாதிரி தளர்ந்த நிலையில ஒரு ரிலாக்ஸ்டா மைண்டும் பாடியும் இருக்கும்போது அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, அதை விட உயர்வானதெல்லாம் நன்கு புலப்படும். அதுதான் அறிவு உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையிலதான் பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரியும். ரங்கராட்டினத்துல சுற்றி கொண்டே இருந்தால் எந்த பொருளும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கராட்டினம் தெரியும், ஒவ்வொரு பொம்மை, ஒவ்வொரு பொம்மையிலும் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. அது வேகமா சுத்தும் போது எந்த பொம்மை, எந்த பொம்மையில யாரு உட்கார்ந்துருக்காங்க எதுவுமே தெரியாது. அந்த ரங்கராட்டினத்தை நிறுத்தின போதுதான் என்ன பொம்மை, எந்த பொம்மையில யாரு அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது வேகமா இயங்கி கொண்டே இருக்கிறது, அந்த மனதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் தவம். அப்போ நிறுத்தி வச்சு அதுலேயே நிலைச்சு இருக்கும்போது தான் அந்த உயர்வான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் அறிவை பற்றி சுவாமிஜி இன்னும் சிறப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய இறைஞானம் இறைவிஞ்ஞானம் புக்கத்தில் படித்திருக்கோம், அறிவே தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஒன்று தான் பலவாகுது அப்படிங்கிற அத்வைத தத்துவத்தை தான் நம்ம வேதாத்திரியத்தில் போதிக்கிறோம். அதுதான் அறிவு தான் தெய்வம் அப்படின்னு வேதாத்திரியம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க, எல்லாமா இருக்குது. இறைநிலை அப்படிங்கிறது எல்லாமா இருக்குது. அந்த எல்லாம் அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்கலாம், அதாவது உயிரற்ற ஜடப்பொருள், அடுத்தது உயிரினங்கள், மனிதன் உள்பட எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, அது ரெண்டா பிரித்துக்கலாம். அதுல அந்த ஜடப்பொருட்கள் அதாவது உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஐந்தா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னாக்க, அதுதான் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, மீன் என்ற அந்த ஐந்து பௌதீக பிரிவுகள். உயிரினம் அப்படின்னு எடுத்துட்டாக்க, மனிதன் உள்பட எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அப்போ தெய்வம் தான் உயிரா வந்தது அப்படின்னாக்க, உயிரினங்கள்ல அறிவு இருக்கு, அதனால அறிவு தான் தெய்வம் அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியுது. ஆனா அதே நேரத்துல
அறிவா இருக்கிற தெய்வம் எப்படி சடப்பொருட்கள்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அப்பதான் ஜடப்பொருட்கள்ல உணர்வு கிடையாது, அதனால அங்க அறிவு கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துலதான் இந்த சங்கடத்தை நம்ம வேதாத்திரிய மகரிஷி நம்முடைய தத்துவத்துல விளக்குறாங்க. எப்படி அப்படின்னாக்க, இறையாற்றல் அந்த ஜடப்பொருட்கள்ல எல்லாம் அறிவா எப்படி செயல்படுது அப்படின்னாக்க, அதை இயக்க ஒழுங்காக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இறைவழிக்கு நாலு தன்மைகள் நம்ம சொல்றோம். பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம், பலம், நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இதுல பேரறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இறைவழியே ஒவ்வொரு தன்மாற்றமா வரும்போதும், அதாவது துகள் இறை துகள்ல தொடங்கி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாகி அப்புறம் கடைசியில மனிதனா வரும்போது ஆறாவது அறிவா செயல்படுற வரையும் இந்த பேரறிவு தான் ஒரு ஒரு தன்மாற்றத்திலையும் தொடர்ந்து வருது. அதனாலதான் அதை வந்து இருத்தல், தன்மாற்றம் அடைதல், அறிதல்னு சொல்லுவாங்க. பீயிங், பிகமிங், நோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் பிரஜானம், பிரம்மம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல விளக்குனாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அவ்வளவா புரிந்து கொள்ள முடியாது. அதை தான் சுவாமிஜி தமிழ்ல எளிமையா இறை நிலையே தான் நமக்குள்ள அறிவா இருக்கு அப்படிங்கிறத அது ஒழுங்காற்றலாக விளங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துறாங்க. ஸோ அப்படி இறையாற்றலே நமக்குள்ள அறிவா இருந்தா கூட அதை நம்மால உணர முடியல. ஏன் உணர முடியல அப்படின்னு சொன்னாக்க, சுவாமிஜி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு பாடல்ல இன்ப ஊற்று அப்படிங்கிற பாடல்ல சொல்லுவாங்க, உண்மை, ஏன்னா புலன் வயப்பட்ட அறிவுல இருக்கிறோம், பொருள் வயப்பட்ட அறிவுல இருக்கிறோம், உயிர் உணர்வு இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பெற்றுட்டு இருக்கிறோம், இறை உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா அவ்வப்போது சிறிது நேரம் பெற்று பெற்று எழுந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்க, புலன் வயப்பட்ட அறிவிலும் பொருள் வயப்பட்ட அறிவுலையும் இருக்கிறதுனால உண்மை பொருள் மறந்து உணர்வு தன் முனைப்பாகி, உண்மை பொருள் மருந்து, எது உண்மை பொருள், இறைநிலை, அதை மறந்து நம்முடைய உணர்வு எப்படி இருக்கா, தன் முனைப்பாகி, தன் முனைப்பு தெரியும், தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுதான் தன் முனைப்பு, தன்னை முன்னிலைப்படுத்துவது தன் முனைப்பு, அது எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று, எண்ணம் எப்படி இருக்கு, தான் தனது அப்படின்னு இறுகி குறுகி நிற்கிறதுனால மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலைய சொல்றாங்க. உண்மை பொருளை மறந்ததுனால அந்த ஈகோலயே இருக்கிறதுனால உன்னை நான் அறிஞ்சுக்க முடியல. எல்லா இடத்துலயும் நிறைந்துள்ள இருப்பு உயிருக்குள்ளயும் இருப்பா இருக்கிறது தெரியல. மையத்துல அறிவா இருப்பதும் உணரப்பட முடியல. அதனாலதான் உணர்வு தன்முனைப்பாகி தன்னையே முன்னில படுத்துது. அதனாலதான் நம்முடைய எண்ணம் வந்து தான் தனது என்ற அதிகார பற்றிலையும் பொருள் பற்றிலையும் பற்றி நின்று கொண்டு உலக பொருட்களையே நினைக்கிறதுனால இறைநிலை அனுபவம் நமக்குள்ள வரல. அதை உணரணும் அப்படின்னாக்க, அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உடலாய் என்னை நினைத்தேன் உணர்ச்சிகள் வருத்தின. உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் எனக்கு என்ன வந்தது, உணர்ச்சிகள், பல்வேறு விதமான உணர்வுகள் எனக்குள்ள தோன்றி வருத்திச்சு. அப்புறம் என்ன நினைச்சேன், உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து. இப்போ ஆசிரியர்கள் உணர்த்த நம்ம உயிரை உணர்ந்திருக்கிறோம். உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன். அப்ப உயிர் உணர்வு பெற்றுட்டோம், உயிர் மையத்துல தவம் செய்யறோம். அப்ப உயிர் மையத்துல இருக்கிற இறைநிலைய அறிவா உணர்ந்து அதுல நிறையிறோம். அப்ப உடல் உயிர் ஊடறிவாய் உன்னை உணர்ந்த போது, அப்ப என்னுடைய உடல் உடலுக்குள்ள உயிர் அந்த உயிருக்குள்ள அறிவா உன்னை நான் உணர்ந்த போது, உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்து என்னுள் நான் அடங்க. அப்ப என்னுடைய உடலா இருக்கிறதும் உயிரா இருக்கிறதும் அறிவா இருக்கிறது யாரு தான், நீதான் இறைவா அப்படின்னு சொல்லி உனக்குள்ள நான் அடங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல முடிப்பாங்க. இது நம்ம நான்யார் தத்துவத்துல நமக்கு உடலா உயிரா மனமா அப்படின்னு கேட்டு நான் தான் நான் அப்படிங்கிறது அறிவு அப்படின்னு சொல்ற விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கு. ஸோ அறிவாக என்னுள் அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்தில் உள்ளதை எல்லாம் பொறி ஐந்தின் புலன் ஐந்தின் புரிந்து கொள்ளும் நுட்பமும் எனக்கு அளித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைநிலையே நமக்குள்ள அறிவா இருந்து இயங்கிட்டு இந்த பெரிய அகண்ட பேரண்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் பொறி ஐந்தி, நம்முடைய ஐந்து பொறி நெய்வாய் கண் மூக்கு செவியில புலன் ஐந்து, அதாவது ஒரு ஒரு தொட்டு உணர்ந்து பார்த்து உணர்ந்து
சுவைத்து உணர்ந்து முகர்ந்து உணர்ந்து காதால கேட்டு உணர்ற அந்த புரிந்து கொள்ளுற நுட்பத்தையும் நீ எனக்கு அளித்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அறிவை நம்ம உணரணும். அதுக்கு முன்னாடி இந்த அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க மனமா இருக்கு. ஸோ அந்த மனதை அறிவாக்குற கலை தான் நம்முடைய மனவளக்கலை. மனம் அறிவான பின் மறுபிறப்பு இல்லை, மனம் அறிவான மனிதனும் தெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள்ல சுவாமிஜி சொல்லுவாங்க. இதுக்கு ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு மனோ லயம், இன்னொன்னு மனோ நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோ லயம் அப்படிங்கிறது மனதை ஒரு பொருள் மீல ஒரு ஒருநிலைப்படுத்துதல், லயம் ஆறுது, ஒன்றுபடுத்துதல் தான் லயம்னாக்க ரெண்டு இல்லை ஒன்று அப்படிங்கிறது லயம். ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், அந்த மனம் வந்து லயப்படணும், உயிர் மேல மனம் வைத்து தவனம் செய்கிறோம், அதில் லயமாகணும். அப்புறம் என்ன ஆகணும், அந்த மனம் நாசமாகணும். அதாவது உயிரில் லயமாகும் போது உயிரில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் நமக்குள்ள வெளியில வரும், அதை தற்சோதனை செய்து செய்து நம்ம தேவையில்லாததெல்லாம் அகற்றி எது தேவையோ அதை மட்டும் தக்க வைத்துக் கொள்கிறோம். அப்புறம் அதுவும் இல்லாம போகணும், மனமும் இல்லாம போகணும், அதுதான் மனோ நாசம் அப்படின்னு மகரிஷி ரமண மகரிஷி சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாரு, பிணம் சுடும் கழிய வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டுவாரு. அதாவது பிணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு கொம்பு வச்சிருப்பாங்க, அதை எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கொம்பு அதோட சேர்ந்து சேர்ந்து எரிஞ்சு கடைசியில் அதுவுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மனதில் எழக்கூடிய எண்ணங்களை அப்படியே ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி 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 தேவையில்லாததெல்லாம் விலக்கி விலக்கி வரும்போது கடைசியில் இந்த மனமுமே இல்லாமல் என்னவா மாறிடும், அறிவாக மாறிடும். அப்போ அந்த அறிவை உயிரை அறிவு தான் உயிரை நோக்கும். இந்த அகத்தவத்தில் புலன் நல்லா வென்றுடுவோம், அறிவினுடைய ஆற்றல் அப்போதான் பெருகும். அப்பதான் அகன்று ஆராய்ந்து விரிந்து விரிந்து ஆராயும் நுட்பம் நமக்குள்ள ஓங்கும். அறிவு தன்னை உணரும் அந்த நிலையில தான் அதுதான் மெய்ப்பொருளா நிற்கும். அதனாலதான் அறிவறிந்தோர் சிவமாவார் அன்பு ஊறும் அறம் பெருகும்னு சொல்லிட்டு இன்னொரு பாடல்ல சுவாமிஜி சொல்லுவாங்க. அத பெறணும் அப்படின்னாக்க ஆரம்பத்துல நமக்கு தவம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த தவத்துல ரெண்டு வேலை தவம், தற்சோதனை, மற்ற காயகல்ப பயிற்சி அப்படிலாம் செஞ்சு செஞ்சு கடைசியில எதையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா மௌனத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு நாள் மௌனம், சில நாள் ஒரு வார மௌனம், ஒரு மாத மௌனம், தொடர் மௌனம், இப்படி இது மௌனம் நிறைய அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா பல பிறவிகள்ல படாத பாடுபட்டு ஜீவன் தன்னை பக்குவப்படுத்தும் போது இந்த இடத்துல யாரோட உதவி வேணும் அப்படின்னாக்க குருவினுடைய அருள் வேணும். அவருடைய அருளால தான் அந்த மௌன நிலை மௌன நிலை நமக்குள்ள சாத்தியமாகும். எப்படின்னாக்க கடலை ஒரு உதாரணமா சொல்றோம், அலையா இருக்கிற நீர் பகுதி, மனம் வந்து அலை, கடல் வந்து நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு அலையா இருக்கு, கடல் மாதிரி இருக்கிறது என்னது இறைநிலை. அதை போய் நம்ம அடையணும் அப்படின்னாக்க நம்ம எல்லைக்கு உட்பட்டவங்க. இந்த மனம் அப்படிங்கிறது எல்லைக்கு உட்பட்டது, இறைநிலை என்பது எல்லைக்கு உட்படாதது. அப்ப எல்லைக்கு உட்பட்ட ஒரு பொருளால எல்லை கடந்ததை அளக்க முடியாது. அப்ப இது நம்ம மனமும் என்னது கண்ட நிலையில இருக்கு. கண்ட நிலையில இருக்கிற மனதுக்கு அகண்டமா அதாவது விரிந்த அந்த அருள் பேராற்றலை அளக்க முடியாது. ஆனா பிறவிதோறும் செஞ்ச புண்ணியத்தால குருவனுடைய அருளால அகண்டத்தை அதுக்கும் அப்பாலா இருக்கிற அந்த சுத்த வெளிய அறிவின் இறைப்பிடத்தை அறியறதுக்கு அகத்தவம் நமக்கு உதவும். இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த லயமாகும் போது அப்புறம் நம்ம பேசுற உரை எல்லாம் யாரு பேசுற உரையா இருக்கும் அப்படின்னாக்க இறைநிலையே நமக்குள்ள இருந்து பேசும் உரையாக இருக்கும். அததான் வள்ளல் பெருமான், நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தைகள் அன்றோ அப்படின்னு சொல்லுவாரு. இததான் இறை சத்தியம் நமக்குள்ள இறங்கும் போது இறையே வந்து பேசும். அதை உண்மையா உண்மையா உணர்ந்தவங்க மகா மௌனியா இருப்பாங்களாம். அவ்வப்போது ஒரு சில வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்களாம். அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னாக்க, ஞானிகள் மௌனமா இருப்பதுக்கு இடையில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, ஆனா மற்றவர்கள் சதா பேசுவதற்கு இடையில ஒரு சில வினாடிகள் மௌனமா இருப்பாங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்க பேசி பேசி தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிப்பு அர்ஜி இருக்கிற வரைக்கும் அந்த மௌனத்துடைய பெருமைய அறிவினுடைய இருப்பிடத்தை நம்மால அறிய முடியாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னாக்க அந்த இடத்த அறியணும் அப்படின்னாக்க குருவோடைய அந்த உயிர் கலப்பு நமக்கு வேணும். குரு வந்து உணர்த்தினாதான் நம்மால அதை உணர்ந்து கொள்ள முடியும்.
இதில் பார்க்கும்போது இந்த அறிவு தான் தெய்வம் தான் அறிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் எப்படி உணர்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல விட்டு போச்சு. அதை பார்த்துடலாம். அதாவது கடவுள் உண்டு அப்படிங்கிறது எல்லாரும் முன்னோர்கள் உணர்ந்திருந்தாங்க. அது அறிவு மயமானது அப்படிங்கிறதையும் உணர்ந்திருந்தாங்க. அதை பத்தி மொழி ஞாயிறு தேவனைய பாவன சொன்ன ஒரு உரையில இருந்து எடுத்த அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது கதிரவ குடும்பத்தை சேர்ந்த கோள்கள் எல்லாம் இடையறாது ஒரு ஒழுங்கா இயங்கிட்டு வருது. அதாவது சூரிய குடும்பம் அது ஒழுங்கா இயங்கிட்டே வருது. ஒரு ஊர்ல அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இல்ல அரசியல் ஆட்சியோ கொஞ்ச நேரம் இல்லாட்டினா கலகம் மற்றும் தவறுகள் பல நிகழும். ஆனா உயிரற்ற இந்த நாளும் கோளும் இந்த கதிரவனும் சரி மற்ற கோள்களும் சரி பாவையாட்டு போல ஒழுங்கா ஆடிவரில் அவற்றை ஆட்டுவிக்க ஒரு ஆற்றல் இருத்தல் வேண்டும். இதெல்லாம் இயக்குறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அது அறிவற்றதாக இருக்க முடியாது. அது அறிவாதான் இருக்கும். அந்த அறிவு தான் இறைநிலை இறைவன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றாரு. கதிரவன் அதாவது சூரியன் பகல் விளக்கு, திங்கள் சந்திரன் இரவு விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நினைவுக்கு எட்டாத காலத்துல இருந்து இவை எல்லாமே என்ன இயங்கிட்டே இருக்குது. ஒரு வீட்டுல விளக்கேற்றி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக விளக்க ஏற்றி வைக்கிறோம். அந்த வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னாக்க அந்த வீட்டுல என்ன எரியாது, விளக்கு எரியாது. ஆனா இப்ப பாக்குறோம் இல்லையா பல உலகங்களும் எத்தனையோ கோள்கள் அதே மாதிரி சூரியன் சந்திரன் இதெல்லாம் விளக்கா வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க அதை இயக்குற ஒரு ஆற்றல் இருந்து இருக்கதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த சூரியன் எல்லா திசைகள்லயும் அந்த ஒளியை வந்து சமமா பரப்புறதுக்கு காரணம் அதனுடைய உருண்டை வடிவம். இப்ப நம்ம கோள வடிவம் சொல்றோம். அப்ப அதை உருண்டை வடிவம்னு அவர் மொழிஞாயிரு தேவனைய பாவானர் சொல்றாரு. உருண்டையா இருக்கிறதுனாலதான் அது எல்லா திசைகளுக்கும் அந்த வெளிச்சத்தை பரப்புது, ஒளிய பரப்புது அப்படின்னு சொல்லி எத்தனையோ காலமா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிஞ்சிட்டே இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த எரி ஆவி தீர்ந்து அணையாம இருக்குது அப்படின்னாக்க அதை இயக்கி ஆள்ற ஒரு பரம்பொருள் இருக்கணும் அப்படிங்கறதான் இது உணர்த்துது. அதாவது தெரிந்ததை கொண்டு தெரியாத இறைநிலையை அவங்க இந்த மாதிரி விளக்குறாங்க. அதே மாதிரி இந்த கோள்கள் இப்ப சுவாமிஜி சொல்ற மாதிரிதான் கோள்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதிக்காம தன்னுடைய பாதையில இயங்குது அப்படின்னு சொல்லு இயங்குது. அதே மாதிரி அப்படி சுடர்ந்து வரும் போது ஒன்னோட ஒண்ணு ஒரு பொருளை விட்டு இன்னொன்னு நீங்காதவாறு ஒரு கவர்ச்சி ஆற்றல் அங்கே அமைஞ்சிருக்கிறது கூட இயற்கை தான். அதே மாதிரி இத்தனை இதுவரைக்கும் எத்தனையோ தலைமுறையில மக்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவ்வளோ பேர் வாழ்ந்து மறைஞ்சாலும் எல்லாரையும் அடையாளம் காணும் மாதிரி வெவ்வேறு வடிவத்துல ஒரு ஆற்றல் படைச்சிருக்கு அப்படின்னாக்க அது இறைநிலையோடைய அந்த பேராற்றல் அந்த பேரறிவு தான். அது அறிவு சுரூபமா தான் இருக்கு. அது நமக்குள்ளேயும் இருக்கு. அந்த அறிவை நமக்குள்ள பார்க்காம அதான் சொல்லுவாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞான தங்கமேனு ஒரு பாடல் வரும். இப்ப நமக்குள்ளேயே இருக்கு. அதை தேடி நம்ம வெளியில போறோம். வெளியில போனாலும் அது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு யாரு வேணும் அப்படின்னாக்க ஒரு குரு வேணும். அப்போ நம்ம பல பிறவிகள்ல செய்த புண்ணியம் காரணமாகவோ அல்லது பிறந்திருக்கிறோமே நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைச்சாலோ குரு தானாக வருவார் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. இப்போ சீடன் பக்குவம் அடைஞ்சிட்டா அப்படின்னாக்க குரு யார் மூலமாவது கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் மாணிக்க வாசகருக்கு இறைவன் வந்ததும் தாயுமானவருக்கு மௌன குரு வந்ததையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி தாயுமானவருடைய ஆனந்தமான பரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல ஒரு பாடலுடைய பொருள் மட்டும் சொல்லிட்டு அந்த மௌன நிலை மௌன நிலைக்கு போகலாம். ஏன்னா அறிவினுடைய இருப்பிடம் அதுதான், அதை அறிவதற்காக போகலாம். உலக நடைமுறையில ஒருத்தட்ட இருந்து மற்றவர் ஏதானும் பெற்றாங்க அதாவது ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னாக்க அதை இகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தட்ட இருந்து எதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்க அது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிறரிடம் இருந்து எதையும் ஏற்காம இருக்கிறதும் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு எடுத்து வழங்குவதும் அது போற்றுவதற்குரிய ஒரு பெரிய செயல். இது உலக நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆன்மீகத்துல இதுக்கு நேர்மாறா என்ன நடக்குது அப்படின்னாக்க ஞான குரு உலகுக்கு உரியவனாக தென்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சீடனை தனக்கு உரியவனாக ஏற்றுக்கொள்கிற இடத்துல
இந்த இடத்துல யாரை ஏத்துக்கிறா? சீடனை குரு ஏத்துக்கிறாங்க. அப்படி ஏத்துக்கும் போது அனைத்து சிறப்பும் யாருக்கு வருதா? குருவுக்கும் வாய்க்குது, அவருடைய அருளுக்கு பாத்திரமான சீடனுக்கும் வாய்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பரிபக்குவம் அடைந்துள்ள நல்ல சீடனை ஏற்பது அது வந்து புகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, விறக தீயில போட்டோம் அப்படின்னாக்க தீ அப்ப பட்டு தீயில எரிஞ்சு எரிஞ்சு விறகும் என்னவாமாகும்? தீ மயமா ஆயிரும். அதே மாதிரி குருவோட இணைந்த சீடனும் குரு மயமா மாறிடுவான் அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. நம்ம சுவாமிஜியும் இந்த உதாரணம் சொல்லுவாங்க, நதி ஓடிட்டே இருக்கும், அதுக்கு அமைதியே இருக்காது. எதை சேர்ந்தாதான் அதுக்கு அமைதி வரும்? கடலை சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கு அமைதி வரும். ஏன்னா கடல்ல இருந்துதான் அது ஆவியாகி மேலே போய் மேகமாகி மழையாகி நதியா பூமியில ஓடி திரும்ப எங்க போய் சேருது? கடல்ல சேர்ற வரைக்கும் அதுக்கு அந்த அமைதி இருக்காது. அதே மாதிரி நாமளும் சுத்த வெளியில இருந்து வந்து இயங்கி கொண்டே இருக்கிறோம். நமக்கும் எங்க போய் சேரணும்? சொந்த வீடு எதுன்னா சுத்த வெளிதான். சுவாமிஜி சொல்லுவாங்க, வந்த இடத்துல பந்த காலை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கிற இடம் பந்தத்துல நம்ம இருக்கிறோம். பந்தத்துல இருந்தாலும் நமக்கு சொந்த இடம் என்னது? இறைநிலை தான். அதையும் நம்ம உணரணும். அதான் ராமகிருஷ்ணர் சொல்லுவாங்க, ஒரு கையால உலக கடமைகளை செய்து கொண்டு மறு கையால இறைவனை பிடிச்சுக்கணும், உலக கடமைகள் முடிஞ்ச பிறகு இரண்டு கைகளாலும் இறைவனை பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி நமக்கு கர்ம யோகத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. கர்ம யோகமும் செஞ்சு ராஜயோகமும் செஞ்சு ஞான யோகமும் நம்ம இதுல பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம இறைநிலையை சேரணும், அதுதான் அறிவினுடைய இருப்பிடம். அப்போ அந்த குருவுமே என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, சீடன் மூலம் மற்றொரு சரீரத்தை எடுத்துட்டு குரு வாழ்கின்ற வாழ்வு தான் இந்த வாழ்வு. இந்த சரீரமே யாருக்கு உரியதா மாறுதுன்னா குருவுக்கு உரியதாக மாறுது அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்ப குருவா குரு காட்டிய பாதையில நம்ம நடக்கிறோம், குரு வழியில நடந்துட்டே இருக்கிறோம், அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், நம்மளால முடிந்த வரைக்கும் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். அப்படியே ஒரு ஸ்டேஜ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம அந்த மௌன நிலை, அவங்க அடைந்த அந்த பெருநிலைய நம்மளும் அடைய முடியும். அதுக்குதான் அந்த மௌனத்தை வந்து நமக்கு உணர்த்தி அதை இருக்க சொல்றாங்க. அந்த பாடலையும் பார்க்கலாம். மௌனம் ஆகணும், அதாவது மௌனம் ஆகணும். அதுக்கு என்ன ஆகணும்னா, அந்த அறிவு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதனால அறிவுக்கு ஓய்வழி அதுவே உன் ஓய்வாகும். அறிவுக்கு ஓய்வளிப்பதால் ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவிற்கு அடித்தளம் எது அப்படின்னு கேட்டாக்க, அருள் நிலை வெளி தெய்வம். அறிவிற்கு அடித்தளம் பேஸ் எதுனாக்க, அது அருள் நிலை கொடுக்கக்கூடிய நிலை. அது எதுனா வெளி, சுத்த வெளி, அதுதான் தெய்வம். அந்த பேராதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் அந்த விளக்கு, அறிவுங்கிற விளக்கை ஏற்றி வெளியே அறிவு, விளக்கை ஏற்றி வெளியே அறிவின்னு திருமூலர் சொல்லியிருக்காங்க. இப்ப அறிவுக்கு மூலம் எது? வெளி, சுத்த வெளி, இருப்பு. அந்த மூலத்துக்கு மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மௌனம். மூலத்துக்கு மூலம் எதுனா மௌனம், அமைதியா மௌனமா இருக்கிறது தான். அதான் திருவிக்காங்க தமிழ் அறிஞர் சொல்லுவாங்க, இறைநிலையுடைய நிலை மூணு. ஒன்று மௌனம், இரண்டு ஒலி, மூன்று மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைநிலையுடைய நிலை முதல்ல மௌனமா இருக்கு, அந்த மௌனத்துல இருந்து சப்தம் வருது, அதுதான் நாத பிரம்மம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் அதுக்கப்புறம்தான் மொழி நம்ம கற்றுக்கொண்டு ஒருவருடைய கருத்துக்களை எண்ணத்தை பரிமாறிக்கொள்வதற்கு மொழியை கற்றுக்கொள்றோம். இந்த மூணு யாருக்கு உரியது அப்படின்னாக்க, குருமார்களுக்கே உரியது. அந்த குருமார்கள் அதாவது இறைநிலையே தானே குருவா வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க பருவுடல் தாங்கி வரும்போது அவங்க உணர்த்துவாங்க, அவங்க உணர்த்த நாம அதை உணர்ந்து கொண்டு கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மோன நிலையோட பெருமைய யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் அப்படின்னு சுவாமிஜி கேட்பாங்க. அந்த மோன நிலையோட பெருமைய யாரும் யாருக்கோ வாயால சொல்ல முடியாது, அது அவரவர்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தமான அனுபவம். ஸோ அதை அவங்கவுங்கதான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, மோனமே அறிவினது அடித்தளம், மிக விரிவு, எல்லை இல்லை, காலம் இல்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன் வினையும் பின் வினையும் நீக்க கற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மௌனத்துல நம்முடைய அறிவு அப்படியே பாலுக்கு தயிரை உர ஊத்துனா தயிரை மாறுது பாத்தீங்களா, அதே மாதிரி அதுலயே தோய்ந்து அப்புறம் வந்தோம் அப்படின்னாக்க அப்புறம்தான் என்ன வரும் நமக்கு, அந்த முன் வினை சஞ்சீதம் பிராரத்தமும் பின் வினை ஆக்காமியத்தையும் நீக்க நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முச்சரிவு
ஆக இருக்கிற அந்த சுத்தவெளி தன்னுடைய பெருமையும் மதிப்பையும் அழகையும் ரசித்து எடுத்த ரசிக்கிறதுக்காக எடுத்த தோற்றங்கள் தானே அனைத்து உயிரும். அனைத்து உயிர்லையும் இறுதியா பூத்த மலர் தான் மனிதன். அதுதான் சுவாமிஜி பேரியக்க மண்டலம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன் சொல்லுவாங்க. அந்த மலர் எதுல இருந்து வந்தது? இறையில இருந்து வந்தது. அவனில் தான் நீ, உன்னில் அவன் அப்படின்னு அந்த பாடல்ல இறைவனுக்க பாடல்ல நம்ம பிளே பண்ணாங்க, அதுல வந்தது. சோ நம்ம எங்க இருந்து வந்தோம், வந்த நோக்கம் என்ன, எங்க போக போறோம் அப்படிங்கிற சிந்தனை அப்பதான் வரும். என்னன்னா ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பரிணாமத்தோட உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையினுடைய மாபெரும் அதிசயம் எதுன்னா மனம்தான். சோ அந்த அது மனிதனிடம் மட்டும்தான் செயல்பாட்டுக்கு வருது. அதனாலதான் மனம் உள்ளவன் மனிதன், அதை இதமாக வைத்துக் கொள்ள தெரிந்தவன் மனிதன், மனம் இதம் மனிதம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனிதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த மூணு சொல்றோம், உடல் சொல்றோம், உயிர் சொல்றோம், மனம் அப்படின்னு சொல்றோம். உடல்ங்கும் போது அது ஸ்தூல உடல், உயிர்னு சொல்லும் போது அது சூக்குமம், மனம் அத சொல்லும் போது காரண உடல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த உடல் இருக்கிற பருவுடல், அதை அதனுடைய ஆற்றலை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்ததுதான் நம்முடைய உயிர் ஆற்றல். அதை விட பல மடங்கு உயர்ந்ததுதான் காரண உடல். சொல்லுவோம் தூள உடல், சூக்கும உடல், காரண உடல். அப்ப எல்லாத்துலயும் உயர்ந்ததுன்னா காரண உடல். கண்ணுக்கு பாக்குற இந்த பரு உடலை விட உயிர் எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாம சூட்சும நிலையில இருக்கிறதுனால அதுக்கு ஆற்றல் அதிகம். அதனாலதான் சுவாமிஜி ஊன் உடலே வாகனமாம் மூழ்கியங்கும் ஆற்றல் உயிர், வான் கடந்த மெய்ப்பொருளே இறைநிலை அதுவேதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மெய்ப்பொருள் அறிவாக என்னுள்ள இயங்குற போது, அதை நான் உணரும் போது நமக்குள்ள ஆற்றல் அதிகமாகும். அதே ஒரு சின்ன உதாரணத்துல பார்க்கலாம். மீண்டும் தண்ணிக்கு தான் வரும். தண்ணி மூணு நிலையில இருக்குது, அதாவது இறுகி அது உறை பனியா ஆகும்போது அது ஸ்தூல நிலை, அது நம்ம பருவுடல் மாதிரி. அதுவே இழகி நீரா ஆச்சு அப்படின்னா ஓடக்கூடிய நிலையில இருக்கு, அது சூட்சும நிலை. அப்ப உயிர் நமக்குள்ள அப்படியே இயங்கி கொண்டே ஓடிக்கொண்டேன்னா இயங்கி கொண்டே இருக்கிறது. அதே உயிர் அந்த நீர் வெப்பத்தால ஆவியாகும் போது அது நீராவின்னு சொல்றோம், சூட்சும நிலை அப்படிங்கிறோம். அப்ப உயிர் நமக்குள்ள ஓடும் போது சுழலும் போது வர்றதுதான் அந்த காரணம், காந்த உடல், தீபகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உரைப்பணி போல இருக்கும்போது அது அவ்வளவா காரியத்துக்கு உதவாது. இந்த பருவுடலால ரொம்பவும் ரொம்ப செய்ய முடியாது. நீர் வந்து ஓடுது மலையிலிருந்து, அது வரும்போது அதை குழாய் வழியா ஓட செஞ்சோம் அப்படின்னாக்க பெரிய சக்கரத்தை கூட சுழற்ற விசை அதுக்கு வருது. அதையே இன்னும் உருக்கி ஆவியாக்கணும், நீராவி ஆக்கணும் அப்படின்னாக்க பெரிய பெரிய நீராவி எந்திரங்களை சுழற்ற விசை வந்து அதுக்கு வருது. ஸோ இதெல்லாமே ஒரு தமிழ் அறிஞருடைய புத்தகத்துல எடுத்தது தான். ஸோ இந்த உயிர் வாழ்க்கைக்கும் கூட ஒத்து வருது. ஏன்னா ஸ்தூல உடலுக்கு பருவுடலுக்கு ஆற்றல் குறைவு, நம்ம உயிருக்கு ஆற்றல் கூட உயிர் உயிர் மையத்து அமைஞ்சிருக்கிற அந்த வெளிக்கு அதாவது அறிவுக்கு ஆற்றல் கூட அதை நம்ம அறியணும் அப்படிங்கும்போது தான் இந்த மௌனத்தை பற்றி சொல்றாங்க. ஸோ அந்த மனமற்ற நிலைக்கு போகணும். மௌனம் அப்படின்னாக்க மனம் அப்படிங்கும்போது, மௌனம் அப்படிங்கும்போது முதல்ல வாய மூடி பேசாம இருக்கிறோம், அது வந்து புறச்சடங்கு தான். வாய்மூடல் அல்ல மௌனம் என்பது, வாய்மூடல் அல்ல பெரிய மறைப்பொருள், மனதை அறியும் ஆய்வே. அதுக்கு புறச்சடங்கு தான் வாயை மூடி இருக்கிறது. உள்ளுக்குள்ளேயும் எண்ணங்கள் வராம இருக்கணும், அந்த மனதற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனதற்ற நிலையில தான் இறைநிலை தன்னை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்ந்த தூக்கத்துல இருக்கிறோம், எப்படி தூங்குறோம்னு தெரியாது, ஆனா தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம அந்த மனதற்ற நிலைக்கு போறதுக்கு தான் அந்த மௌனம் உதவி செய்து. அந்த மனதற்ற நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். நமக்கு மேடம் சூரி அம்மையார் தெரியும், அவங்க நீண்ட ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியில அவங்களுக்கு வந்து விட கிடைக்கல, நிறைய ஆராய்ச்சி பண்ணி அப்படியே தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்க எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருந்தாங்களோ அதுக்கான விடை அவங்க எழுதுன அந்த பேப்பர்ல, ஆராய்ச்சி தாள்ல விடை இருக்கு. பாக்குறாங்க யாராவது, யாரும் வரல, ஜன்னல் கதவு எல்லாம் மூடி இருக்கு. அப்புறம் எழுதுனதை பாக்குறாங்க, அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அப்ப எப்ப எழுதுனாங்கன்னா, நல்ல தூக்கத்துல அயர்ந்த ஆழ்ந்த உறக்கத்துல, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ் மனம் ஆழ் நிலைக்கு போகும்போது இறைநிலையே அங்க அறிவா இருக்கிறதுனால அவங்க அவங்களா இல்லாத போது அப்ப என்ன ஆச்சு, அந்த விடை கொடுக்கப்பட்டது. அந்த மனமற்ற நிலையில அந்த ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதைதான் வேதகால ரிஷிகள் கூட இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நாங்க எழுதல, நாங்களா இல்லாத போது தியான நிலையில
எங்களுக்கு ஞான நிலையில கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதேதான் விஞ்ஞானிகளும் சரி மெய்ஞானிகளும் சொல்லி சரி, அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தன்னை இழந்து இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போதுதான் அவங்க அவங்களா இல்லாத போது அந்த மோன நிலைக்கு அவங்கள அறிவு போகும்போது இறையே அவங்களுக்குள்ள அதை அறிவா உணர்த்துது. அதே மாதிரி ஆர்க்கிமிடிஸும் சொல்லுவாங்க, தண்ணி தொட்டியில குளிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமன்பாடு அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யுரேக்கா யுரேக்கான்னு தான் உடைய தன்னுடைய உடம்புல ஆடை இல்லை அப்படிங்கறதையும் மறந்து போனார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ தன்னை மறந்த நிலையில தன்னை இழந்த டோட்டலா அந்த இறைநிலையோட சரண்டர் பண்ணும்போது தான் அந்த அனுபவம் நமக்கு சாத்தியமாகும். அதுதான் சொல்லுவோம் சுவாமிஜியும் அந்த மௌனம் எல்லாம் இருக்கும்போது எல்லா மகான்களும் மௌனத்துல ஆழ்ந்துதான் அரிய பெரிய உண்மைகள் எல்லாம் அறவுரைகளை எல்லாம் அறிவுரைகளை எல்லாம் மனித மக்கள் நலனுக்காக கொடுத்தாங்க. சுவாமிஜி என்ன சொல்றாங்க, ஏட்டிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் எழுத்தாய் மாறும். ஏன்னாவும் பேப்பர் மட்டும் கையில வச்சிருந்தா போறோம், என்னத்தை என்ன பண்றாங்க அகண்டாகாரத்துல அப்படியே விட்டுடுறாங்க, விடும்போது இயற்கை ரகசியங்களை அவங்கள கருவியா கொண்டு அதை எழுதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி எல்லாம் முன்னாடி சொல்லும்போது எப்பவும் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வச்சுக்கோங்க, இறைநிலை எப்ப வேணாலும் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும், அதை உடனே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சாரி, ஸோ அந்த உச்ச கட்டத்துக்கு நம்ம போகணும். ஏட்டிலே கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியம் எழுத்தாய் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எங்கேருந்து வந்தோமோ அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு தான் இந்த மனித பிறவியே எடுத்திருக்கோம். அப்போ அதை உணரணும் அப்படிங்கும்போது அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்ததுனால ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டது. அதாவது எப்பவும் கையில் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வச்சுக்கோங்க, இறைநிலை எப்போ வேணாலும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அப்புறமா எழுதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது மறந்துடும் சொல்லுவாங்க. எனக்குமே அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால எப்போவுமே ஆரம்ப காலங்களில் ரொம்ப பயிற்சியில் ரொம்ப தீவிரமாக சுவாமியோட புத்தகங்கள் கேசட் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த அனுபவம் சாத்தியமாக இருக்குது. உடனே கிச்சன்லேயே ஒரு பேனாவும் நோட்டு வச்சுருப்பேன், அப்படியே எழுதிட்டே இருப்பேன். சில சமயம் சார் நம்ம தானே நினைச்சோம் அதை அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும், திரும்ப நினைச்சா எவ்வளோ நினைச்சாலும் அது வரவே வராது. ஸோ அதனால சுவாமிஜி சொல்லும்போது அந்த நிலை நமக்கு அப்பப்போ எப்போ வேணாலும் சாத்தியமாகும், அதன் உண்மைகளை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி ஒரு சொன்ன ஒரு உதாரணமும் சொல்லிட்டு நிறைவு செய்ய இருக்கலான் இருக்கிறோம். திரு ஆல வாயன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லுவாங்க சுவாமிஜி. இறைவனுக்கு மதுரையில் இருக்கிற இறைவனுக்கு திரு ஆலவாயன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. எங்கெல்லாம் திரு அப்படின்னு வருதோ அதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகம்னா இறைவனுடைய வாசகம், திருக்குறள்னா இறைவன் கொடுத்த குரல் அப்படிங்கிற மாதிரி அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ திரு ஆலவாயன் திருவா ஆலவாயங்கிறத திருவாலவாயன்னு சேர்த்து சொல்லுவோம். வால் வாயன்னு பிரிச்சுக்கணும், திருவால் வாயன் திரு இறைநிலை. அதோட வால் அதாவது பாம்பை வந்து சொல்லுவாங்க, பாம்பு என்ன பண்ணும் தன்னுடைய வாலை வந்து வாயில வச்சுக்கும், அதை ஒரு சிம்பாலிக்கா இறைநிலைக்கு சொல்லுவாங்க. அப்ப எந்த தோற்றமோ அங்கதான் முடிவு அப்படிங்கிறது தான் இந்த பாம்பு திரு ஆலவாயன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அப்ப எங்கிருந்து வந்திருக்கோம், இறைநிலையிலிருந்து வந்திருக்கோம், திரும்ப இறைநிலைக்கு தான் போக போறோம். அந்த போகிறதுக்கு ஆன பாதையை காட்டி கொடுக்கறதுக்கு இறைவனே தான் குருவா வந்திருக்கிறாங்க. ஸோ இறைவனே கொடுத்த அந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது அதனுடைய உச்சகட்ட பயிற்சி ஆகிய அந்த மௌனத்தையும் எப்பப்போ நம்ம முடியுமோ அவ்வப்போது அரை மணி நேரம் கூட இருக்கலாம், ஒரு மணி நேரமும் இருக்கலாம், அமைதியாக மனதில் தவம் பண்ணிட்டு ஒரு அமைதியாக வச்சிருக்கும் போது அதுவே நமக்கு எடுத்து காட்டும். அதுதான் அறிவினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடக்க நிலையும் மௌனம்தான், முடிவில் நம்ம அடைய வேண்டிய நிலையும் மௌனம்தான், அதுதான் அறிவோட இருப்பிடம் சுத்தவெளி மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாருமா குழுவா உட்காந்து சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பாடு வர வரைக்கும் பேசிட்டே இருப்போம், சில சில சிலன்னு ஏதாவது பேசிட்டே இருப்போம். சாப்பாடு வந்து சாப்பாடை உள்ள வாய்க்குள்ள போகும்போது நம்மளோட பேச்சு கொஞ்சம் குறையும்.
இன்னும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்படியே போக போக என்ன ஆகும்னாக்க நம்மளோட பேச்சு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். கடைசியில தயிர் சாதம் சாப்பிடறது பேச்சே இருக்காது, அந்த தயிர் சாதம் உறிஞ்சி சாப்பிடும் ஒரே சுசுங்கிற அந்த சப்தம் மட்டும்தான் கேட்கும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தொண்டனுக்கும் உண்டு உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ கொஞ்ச நேரம் சிறிது கண் அயரும் போது பேச்செல்லாம் நின்றுரும். அது மாதிரி தான் பரம்பொருளை காண்றதுக்கு முன்னாடி பேசிட்டே இருப்போம் சல சல சலன்னுட்டு. அந்த பரம்பொருளை நமக்குள்ள அனுபூதியா அனுபவத்துல நம்ம அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த வாதம் பிரதிவாதம் விவாதம் எல்லாமே அடங்கி அன்பே சிவமா அமர்ந்திருப்போம். அன்பும் சிவமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஆனந்தமும் பரமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்த நிலை, அந்த நிலையை அடையும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அனுபூதி அனுபவம் என்னன்னா ஆனந்தம். ஆன்மா அந்தத்தை தொட்ட நிலைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் செஞ்சு பெறது இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்கு, அதை அடையிறதுக்கு தான் இந்த பயிற்சிகள். மகான்களுக்கெல்லாம் இயல்பா அமைஞ்சிருக்கு, நமக்கு அந்த இயல்பா அமைவதற்கு ஒரு பயிற்சி முறைகள் தேவைப்படுது. அதைதான் நமக்கு சுவாமிஜி நமக்கு மனவளக்கலை பயிற்சியா கொடுத்துருக்காங்க. இறுதியா ஒரே ஒரு பாடலை பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். கட்புலனாய் காணுகின்ற பொருள்கள் ஊடே, அதாவது கட்புலனாய் கண்ணுக்கு புலனாக காணுகின்ற பொருள்கள், அந்த பொருள்கள் ஊடேனா அதோட கருத்தூன்றி விண்ணறிந்து, அது எதால ஆயிருக்கும் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கருத்தூன்றி விண்ணறிந்து எல்லாமே என்னது சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. தோற்றம் பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னா பிரிச்சுட்டே கடைசியில போனா இறைத்துகள், இறைத்துகள் என்பது இறைநிலையுடைய நுண்பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம விண்ணறிகிறோம் இப்படி ஒன்னு ஒன்னா நம்ம வாய்ஸ் உள்ளறி. வளமுடனம்மா, சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்கம்மா, கொஞ்சம் சரி பண்ண முடியுமா பாருங்க. ஓகே ஓகே, வாய்ஸ் வளமுடன். இப்போ சரியா இருக்கா இல்லைங்கம்மா, வாய்ஸ்? கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிறீங்களா, அந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா லோவா இருக்கு. இருக்கு வாய்ஸ். சரி சரி சரி, ஓகே ஓகே, கையில வச்சுக்கிறேன். இப்போ கேக்குதா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். கண்ணுக்கு புலனாக காண்ற பொருள்ல அதுலயே கருத்து ஊனி பின்ன அறிகிறோம். அதற்கு மூல உட்பொருள் அப்படின்னு பார்த்தா அந்த பரம்பொருளை உணர்றோம். அப்ப அதை உணரும் போது என்ன ஆகுதுன்னா உலகங்கள் தெய்வமயம், உலகங்கள்லாம் என்னது தெய்வமயமாகுது. அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். நம்முடைய அகம் எதுல லயமாகுது, பரத்தில் இறையோட லயமாகிற அனுபவம் பேரின்பமாகும். அதை வந்து அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது. இந்த ஆனந்த அனுபவத்தை எழுத்தால இதை எழுதவே முடியாது. இந்த ஆனந்த அனுபவத்தை அது என்னவா மௌனம் அன்றோ அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருட்கள்லையும் அப்படியே ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி 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 போனோம்னா கடைசியில் விண் அப்படிங்கிற நிலைக்கு வருவோம். அந்த விண்ணுக்கும் மூலம் எது அப்படின்னு பார்த்தா அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் தான் உலகமாகவும் தெய்வமாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தும் போது பார்க்குற எல்லாமே என்னதுதான் தெய்வம் தான். அப்ப அகம் பரத்துல லயமாற அந்த அனுபவம் தான் பேரின்பம், அதுதான் பேரானந்தம் சொல்லுவாங்க. அதை வந்து எழுத்தால எழுத முடியாது, அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மௌன நிலைய நமக்கும் சாத்தியமாகிறதுக்கு தான் சுவாமி நமக்கு மனவளக்கலை பயிற்சியினுடைய உச்ச கட்டமாக மௌனமும் கொடுத்திருக்காங்க. அதுலதான் சொல்லுவாங்க, மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத்தொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனத்துலதான் இறைநிலை நமக்கு அறிவுரை கூறுது, மலைக்காம பிறழாம அத என்ன சொல்லுச்சோ எனக்கு அதை வச்சு நான் உலகத்தொண்டு செய்வேன். மௌனமதாய் அறிவினது பூரணமாய், மௌனமா இருக்காது அறிவோடைய பூரணமாகவும் இருந்து அது என்ன செய்யுது, மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கும், அதுதான் பேரறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பேச்சை பெருக்கிட்டே போறத விட பேச்சை சுருக்கும் போது அந்த பேரானந்தத்தை பேராதாரத்தை பேராதார பரம்பொருளை நமக்குள்ளேயே உணரக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள சாத்தியமாகும் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு சிறு கவி, தொட்டிலே நாம் தூங்கையிலும் தூங்கையில் மூச்சு விட்டு வாங்கியிலும், தொட்டிலே நாம் தூங்கேயிலும் தூங்கும் போதும்னு அர்த்தம்,
தூங்கையில் மூச்சு விட்டு வாங்கையிலும். தூங்குறோம், அசந்து தூங்குறோம், ஆனா மூச்சு மட்டும் என்ன ஆகுது, அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. தாயின் அங்கையிலே யாம் இருந்து அமுது பெற்ற போதும். அம்மாவுடைய கையில இருந்து நம்ம சின்ன வயதுல ஊட்டி விடுவாங்க, சாப்பிடுவோம் அப்பவும். தாயின் அங்கையிலே யாம் இருந்து அமுது பெற்ற போதும், அவ்வப்போதும் அடிக்கடியும். அவ்வப்போதும் வந்து இறைநிலை சொல்லும், அடிக்கடியும் வந்து இறைநிலை சொல்லும். என்ன சொல்லும், அவ்வப்போதும் அடிக்கடியும் இறைநிலையே நம் சிந்தையில் சிந்து புனையும். நம்ம சிந்தையில நம்ம அறிவுல அதுவே சிந்துனா கவியோ இல்லை எண்ணங்களோ அதுவே கொடுக்கும். சோ அந்த உண்மையை நம்ம உணராம இருக்கிறோம். அதனாலதான் குரு வந்து நமக்கு உணர்த்துறாங்க. எப்படி அப்படின்னாக்க, இறைநிலையே நாளும் பயிற்றுவித்தது சூக்குமமாக. சூக்குமமாக வருவது தெரியாமல் தேடிக்கொண்டே இருந்தோம், சோர்வும் உற்றோம். சொல்லிவிட்டோம் தூலமாக உணர்த்து என்று. சுயம்புவாக இருக்கும் தன் நிலையை அறிவின் இருப்பிடத்தே தானே வேதாத்ரி மகர்ஷியாக வந்து சொல்லிவிட்டது, காட்டிவிட்டது கடவுள் நிலையை, அறிவின் இருப்பிடத்தை நம் கருமையம் தூய்மையாச்சு. வாழ்க வளமுடன். இந்த அளவுல இந்த சிந்தனைய நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு. வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம். ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். மீண்டும் இந்த வாய்ப்பினை அளித்த திருநெல்வேலி மண்டலத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.